சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக ஆக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துவிட்டதாக அதிமுக எம்பி சி வி சண்முகம் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு பதிலளித்துள்ளது பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் வழக்குகளை நடத்துவதற்கு பிராந்திய மொழிகள் பயன்படுத்த அனுமதி அளிக்கப்படுகிறதா என்று அதிமுக எம்பி சி வி சண்முகம் எழுப்பிய கேள்விக்கு மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ளார் அதில் தங்களது மாநில உயர்நீதிமன்றத்தில் தாய்மொழியை வழக்காடு மொழியாக ஆக்க வேண்டும் என்று தமிழ்நாடு குஜராத் சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் கர்நாடக மாநில அரசுகள் கோரிக்கை விடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடன் நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் மாநிலத்தின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது